நகைச்சீட்டு வட்டி என்று சொல்லப்படுகிறது, அதனை பற்றி விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நகைச்சீட்டு வட்டின்னு சொல்கிறாங்க, அது மாதிரி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நகைச்சீட்டு எல்லாமே வட்டி அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னு கேட்டால் வட்டி இல்லாத வகையிலும் வட்டியாக செய்யப்படுகிற நகைச்சீட்டுகளும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ இத்தனை மாதம் கட்டினீங்கன்னா இத்தனை மாதத்துக்கு பிறகு நீங்கள் 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு சரக்கு தருவோம், 13,000 ரூபாய்க்கு சரக்கு தருவோம் அப்படிலாம் சொல்லி பேசி அந்த அக்ரிமெண்ட்டில் 10%, 8% அப்படின்னு பேசி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுவெல்லாம் வட்டியாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் தந்தீங்கன்னா இன்னைக்கு வர வச்சுக்குவோம், 5,000 ரூபா கொடுத்துருக்கீங்களா, இன்னைக்கு தங்கத்துடைய ரேட் என்ன அதை எழுதிக்குவோம், நாளைக்கு தெரியும் 5,000 ரூபா, நாளைக்கு தங்கத்துடைய ரேட் என்ன, நேற்று 5,000 ரூபா, இன்னைக்கு 4,000 ரூபா, மொத்தம் நீங்கள் 9,000 ரூபா கட்டியிருக்கிறீ, கடைசியாக மாதம் முடியும் பொழுது எவ்வளவு கட்டினீங்கன்னு பார்த்து அவ்வளவுக்குரிய தங்கத்தை, அன்னைக்கு லெவலுக்கு அவ்வளவு தங்கம் என்ன உண்டோ அந்த ரேட்டுக்குரிய தங்கத்தை அவங்க கொடுத்துருவாங்க. இது ஒன்றும் மார்க்கத்துக்கு முரண் இல்லது. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அது வந்து செய்கூலிய இல்லாமலும் சேதாரத்தை இல்லாமலும் நாங்கள் வந்து உங்களுக்கு குறைச்ச விலையில் மதிப்பு குறைஞ்சி நீங்கள் நகை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. அதுலேயும் பெருசாக மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டால் சேதாரம்னு சொல்கிறதே பெரிய ஃப்ராடு. ஃப்ராடு செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லித்தர பெரிய விஷயம் இல்லைல்ல. சேதாரம் என்பது தங்க வியாபாரத்தில் ஃப்ராடா இல்லையான்னு கேட்டால் வியாபாரிகளே ஒத்துக்குவாங்க, ஆமாம் ஃப்ராடு தான். ஏன்னா இவன் இன்னும் பிஸ்கட் கம்பெனியாக நடத்துகிறாரு, சேதாரம் ஆகிடுச்சு போ, போட்ட உடனே செய்யும்போது அங்கங்கே வெட்டி தெரித்து விழுந்துருச்சு, குப்பையில் தூத்து அள்ளி டஸ்ட்பினில் போடுறது, இதுன்னு பிஸ்கெட்டா அல்லது கம்பு ராகி நெல் அரிசி ஆகிறமா, ஒரு குண்டு மணி கூட மிஸ்ஸாகவே ஆகாது. 1 கிராம், மில்லி கிராம், கால் கிராம், அது 0.1, 0.1 என்ன தெருக்கணும், ஒன்றும் மிஸ் ஆகாது. எல்லாத்தையும் உருட்டி பிறட்டி எடுத்துருவாங்க. சேதாரத்துக்கு வேலையே கிடையாது. ஆனால் சேதாரம்னு போட்டு 15%, 12% அப்படின்னு மொத்தமாக பிடிங்கிறாங்கல்ல. இப்போ இதுவெல்லாம் இல்லாமல் சரி ஃப்ராட் இல்லாமல் நேர்மையாக தர, அவ்வளோதானே. இந்த மாதிரி செய்யப்படுகிற நகைச்சீட்டு முறைகளும் இருக்கிறது. எனவே மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டு வட்டி இல்லாமல் செய்யப்படுகிற நகைச்சீட்டாக இருந்தால் அதில் சேர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நகைச்சீட்டுங்கிற பேரில் போட்டு எடுத்தவங்க கரெக்டாக 10 மாதம் போட்டு 1 வருஷம் போட்டு அதை கடைசியாக நகையாக வாங்கினவங்க 10 பேர், மொத்தமாக கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போண்டி ஆனவங்க 90 பேர். 90 பேர் அப்படி, 10 பேர் இப்படி, நான் இப்போ இல்லைன்னு சொல்லல, 10 பேர் வாங்கியிருப்பான். ஆனால் அது கடந்து 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 4 ஆகி இப்போ லிஸ்ட்டை பாருங்களேன். இப்போ போன ஒரு 4-6 மாதத்துக்கு முன்னாடி புது ரூல் கொண்டு வந்திருக்கு, இந்த நகைக்கடையில் நகைச்சீட்டு ஏலம் சேர்வதற்கு அதுக்குன்னு ஆர்பிஐ ரூல்ஸை கொண்டு வந்திருக்கான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அவ்வளோ கேஸ் இந்தியாவுக்கு, சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் கடையை வச்சு 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 சுருட்டிட்டு போய் சுருட்டிட்டு போய் ஒன்றும் கிளைம் பண்ண முடியாது. எல்லா டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்கு அப்படிம்பார். என்ன டாக்குமெண்ட், ஒன்றும் கிடையாது. அவர் போய் கம்ப்யூட்டரில் அடிச்சு பிரிண்ட் எடுத்து கொடுப்பார். இதுக்கு பேர் டாக்குமெண்ட்டு. எங்கே போனாலும் சரி திரும்பி எடுக்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய லெவலில் பண்ணுவேன், அவ்வளோதான் பாப்பர் ஆகிட்டு நோட்டீஸ் விட்டுருவோம். கோர்ட்லேருந்து மஞ்சள் நோட்டீஸ் வந்துடும் எல்லாருக்கும். மஞ்சள் நோட்டீஸ் தான் என்ன, அவ்வளோதான் நீங்கள் கொடுத்தீங்க, அவர் இப்போ தொழில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, அவர்கிட்ட இப்பொழுது ஒன்றும் இல்லை. அப்போ என்னப்பா பண்ணுறது, அவர் வீடு ஒன்று வச்சிருக்காரு, அது 1 கோடி ரூபா பெருமானமுள்ள வீடு இருக்கு. அப்படியா, நான் 10 லட்சம் ரூபா தான் கட்டினேன், எனக்கு அந்த வீட்டிலேருந்து அதை விற்று 10 லட்சம் ரூபா கொடுத்து கொடுத்துருவான், கோர்ட் அப்படி தான் சொல்லுவோம், கொடுத்துருவான். ஓகே, மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்காரு அவர், 28 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. எவ்வளோ இருக்கு, 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கொடு, உனக்கு 10 பைசா, உனக்கு 7.25 பைசா, உனக்கு 8.5 பைசா, 4 வழிக்குலாம் வச்சுக்கிட்டு இப்படி தான் கேஸ் தீர்ப்பு போகுது. ஆனாலும் நம்ம மக்கள் அறியாமையில் கொண்டு போய் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கிற நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு. எப்படியும் 2 மாதத்துக்கு இருக்கோ ஒரு கேஸ் வந்துடும், 3 மாதத்துக்கு இருக்கா ஒரு கேஸ் வந்துடும், வராமல் இருக்கவே இருக்காது. அதனால் அப்படி கொண்டு மாட்டி விழுகிறத விட வேற ஏதாவது அறிவுபூர்வமாக பாதுகாப்பாக என்ன முறைகள் இருக்குங்கிறத பார்த்து அதில் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து வச்சுக்கிறது நல்லதுங்கிறது அட்வைஸ். ஏன்னா நண்பர் தெரிஞ்சவர் ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு, 10 வருஷமாக பண்ணுறாங்க, 20 வருஷமாக பண்ணுறாங்க, எப்போ நொடிச்சு போவார்னு யாருக்கு தெரியும், எப்போ சுருட்டிட்டு போவார்னு யாருக்கு தெரியும். அதெல்லாம் மறைவான விஷயம்ல, இல்முல் கைப், நாளைக்கு என்ன நடக்கும்னு அல்லாவுக்கு தான் தெரியுங்கிற மாதிரியான அவருக்கு தான், அவர் மட்டும்தான் பிளான் பண்ணி வச்சிருப்பார். இப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு கூட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம கணக்கு பண்ண மாதிரி ஒரு 250 கோடியை தொட்டுருச்சா முடிஞ்சு. என்னைக்கு 250 கோடியை தொட அது எப்போ சொல்லிட்டு மாதிரி யாருக்கு தெரியும். அதனால நம்ம பணத்தை பாதுகாக்கிறது அறிவுபூர்வமாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறது நல்லது.